ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல்னா நீங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான முக்கியமான ஒரு சிஸ்டர் அடிக்கடி கேட்ட டாபிக் தான் நான் பற்றி பேச போகிறேன். லோ லையிங் பிளசண்டா அப்படின்றதுக்கு வந்து எனக்கு இருக்குது. ஸோ நான் அதை எப்படி சரி பண்ணி எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அது எப்படி நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுத்தீங்க, என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, லோ லையிங் பிளசண்டானா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எனவே சாரி, நான் லேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வந்து லோ லையிங் பிளசண்டா அப்படின்றது நஞ்சு கொடி கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதிலே வந்து கார்டு அரௌண்ட் த நெக் அப்படின்னு சொல்லி கூட இருக்கும். அப்படின்னா வந்து அதாவது கொடி வந்து குழந்தைய சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவும் சில பேத்துக்கு வந்து கார்டு அரௌண்ட் டபுள் டைம் டு தி நெக் அப்படின்னு கூட இருக்கும். அதாவது ரெண்டு டைம் வந்து அந்த நஞ்சு கொடி வந்து குழந்தைய சுத்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எப்போ தெரியும்னா செவன்த் மந்த்ல தெரிய வாய்ப்புகள் இருக்கு, ஸ்கேனிங்ல சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து நைன்த் மந்த் ஸ்கேனிங்ல தெரியும். ஒரு சில பேத்துக்கு நோட் ஒரு சில பேத்துக்கு வந்து தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த்ல வந்து நஞ்சு கொடி வந்து கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கு. நஞ்சு கொடி முன்னாடி குழந்தை இருக்கு, ஐ மீன் குழந்தை அப்புறம் இருக்கும், முன்னாடி நஞ்சு கொடி இருக்கு. ஸோ வந்து நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல எதனால அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்கா இருக்கலாம் மேபி. ஸோ இல்லைனா உங்க குழந்தை முண்டி முண்டி முன்னாடி வந்திருக்கலாம், ஐ மீன் வந்து நஞ்சு கொடி முன்னாடி வந்திருக்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் 5 மந்த் வரைக்கும் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஏன்னா குழந்தை குட்டியா இருக்கும், சோ இங்கட்டு இங்கட்டு மூவ் ஆகும். சோ வந்து அது வந்து கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில டாக்டர் வந்து அதுவுமே கணக்கு பண்ணி நீங்க சொல்லுவாங்க. சோ ஒரு சில ஹாஸ்பிடல்ல வந்து 4th மந்த்லயே சொல்லிருப்பாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் நஞ்சு கொடி முன்னாடியே இருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க, செவன்த் மந்த்துக்கு மேலே தான் சொல்லியிருப்பாங்க. இது முன்னாடியே சொல்கிறது வந்து எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலருந்தே வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம்ல. இந்த மாதிரி எனக்கு சொல்கிறப்ப நான் வந்து கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் தான் எடுத்தேன், எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதாவது நான் எப்படி பெட் ரெஸ்ட் எடுத்தேன்னா, சாப்பிட்றதுக்கு எந்திரிப்பேன், சின்ன சின்ன வேலைகளை நான் செஞ்சேன். சின்ன சின்ன வேலைகள் மீன்ஸ் வந்து அப்படியே இந்த அதை எடுத்து இங்கே வைக்கிறது, இதை எடுத்து இங்கே வைக்கிறது. ஏன்னா எனக்கு வந்து செகண்ட் பேபிக்கு தான் வந்து இப்படி ப்ராப்ளம் ஆனிச்சு, ஐ மீன் என் பாய் பேபிக்கு தான் இந்த ப்ராப்ளம் ஆனிச்சு. ஸோ என் கேர்ள் பேபி பார்த்துக்கிறதுக்கு வந்து நான் ஸோ ஒரு சில இது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து முடிஞ்சளவு நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். செகண்ட் பேபிக்கு ஃபர்ஸ்ட் பேபியை பார்த்தாகணும்ல. ஸோ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் செய்ய தான் செஞ்சேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்றப்போ வந்து நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது தப்பு கிடையாது. உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம, உங்களுக்கு வந்து அடி வயிறு பெயின் வரும் அப்போ நீங்கள் உட்காந்துக்கோங்க. அடி வயிறு ரொம்ப பெயின் வந்தாலோ இல்லை ப்ளீடிங் வந்தாலோ நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்பவே பெஸ்ட். சோ அந்த மாதிரி சமயத்துல லோ லையிங் பிளசண்டா அப்படினு வந்துட்டாலே டாக்டர் ஒன்ஸ் நஞ்சு கோடி வந்து வீக்கா இருக்கு, இறக்கமா இருக்கு அப்படினாலே உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ளீடிங் வரும், அடி வயிறு பெயினா இருக்கும், பேக் பெயின் ரொம்ப இருக்கிறத விட ஹெவி பெயினா இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸா இருக்கும். இதெல்லாம் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் லோ லையிங் பிளசண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லாம டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சமயத்துல வந்து நீங்க படுத்த படுக்கையா இருக்கிறத ரொம்பவே பெஸ்ட். எதனாலன்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து வேலை செய்ய செய்ய இன்னும் நஞ்சு கோடி இறங்கிடும். ஸோ ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ குழந்தை அபார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் தான் எடுத்தாகணும். இன்கேஸ் வந்து லைட் ப்ளீடிங் ஆயிடுச்சு, இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து லைட்டாக ப்ளீடிங் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போய் காட்டிருக்கீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில் பார்க்கலான்ட்டு சொல்லி நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து தலை வந்து கீழேயும் உங்களுக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள பிளேஸை மேலாலையும் வச்சு படுக்கணும். ஐ மீன் இடுப்புக்கு கீழே வந்து ஒரு தலைவாணி சொல்லி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தலையை கீழே வச்சு தலைவாணியை வந்து உங்கள் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் வச்சுக்கோங்க. அதாவது வந்து ஸ்லைட்டிங் பொசிஷன் சொல்லுவாங்கல்ல, இப்போ இது தலை இது காலுன்றப்ப இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம எப்படி படுப்போம், தலை கால் இப்படி படுத்திருப்போம், இங்கே தலைவாணி வச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இப்படி படுத்துக்கோங்க, தலைவாணி வைக்காமல் நீங்கள் அந்த மாதிரி படுக்கிறப்போ வந்து நஞ்சு கோடி நார்மல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அட் தி சேம் டைம் ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆகும். இது எனக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணது. நீங்கள் இது 100% வந்து ஃபாலோ பண்ணலாம், தப்பே கிடையாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஓவரான எக்ஸசைஸ்லாம் இல்லை. அதே மாதிரி
மாதிரி வந்து உடம்புக்கு தகுந்துதான் வந்து எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இந்த மாதிரி நீங்க பண்றப்ப ப்ளீடிங் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும், நஞ்சுக்கொடியும் நார்மல் ஆகும். இது வந்து நீங்க எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணலாம், பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம டாக்டர் சொல்லாம செய்யக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் அடிக்கடி சொல்லுவேன், உங்க டாக்டர் சொல்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நான் இது 100% சொல்லுவேன், இது நீங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கியூர் ஆயிடும். அட் தி சேம் டைம் வந்து லோ லைங் பிளசண்டா அப்படின்னாலே வந்து நார்மல் டெலிவரி ஆகாது அப்படின்றத வந்து அந்த அந்த மென்டாலிட்டியே விட்டுருங்க. நஞ்சு கொடி கீழே இறங்கியிருக்கு, குழந்தைய கொடி சுத்தி இருக்கான், நார்மல் டெலிவரி ஆகாது அப்படின்ற அந்த மென்டாலிட்டி வச்சு விட்டுட்டாலே உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிடும். நீங்க நம்பினா மட்டும்தான் நார்மல் டெலிவரி ஆயிடும். குழந்தை வந்து நம்மளை விட ரொம்ப ஸ்மார்ட்டுங்க, அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. உங்க வயிற்றுல உள்ள குழந்தை வந்து உங்களை விட ரொம்ப அறிவாளி. நீங்களே எவ்வளவு அறிவுனா உங்க குழந்தை அறிவுள்ளமா இருக்குமா யோசிங்க. ஸோ உங்களை விட டபுள் டபுள் டைம் வந்து ரொம்ப அறிவாளிங்க. ஸோ குழந்தை பிறக்கிறப்ப அவங்களாவே அந்த நஞ்சு கூடையை எடுத்து விட்டுட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ ஐ மீன் நார்மல் டெலிவரி ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அதை போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஒரி பண்ணிட்டு இருக்காதிங்க. உங்கள் குழந்தையும் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, அவங்களே தைரியமாக ஃபேஸ் பண்ண தயாராக இருக்காங்க, உங்களுக்கு என்னங்க பயம். ஸோ வந்து நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க, நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபுட்டு வந்து குங்குமப்பூ சில பேர் சாப்பிடுவீங்க குழந்தை ஒயிட்டாக பிறக்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து குங்குமப்பூ எதுக்காக சாப்பிட்றோன்னா அது வந்து நார்மல் டெலிவரி ஆயிரத்துக்கான ஒரு சின்ன சின்ன சான்சஸ் இருக்குது, அதனால தான் குங்குமப்பூ சாப்பிட்றோம். நம்மளுக்கே வந்து நஞ்சு கூடி இறங்கி இருக்கு, ஸோ ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து குங்குமப்பூ சாப்பிட்றது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஸோ குங்குமப்பூலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம் வந்து சில பேர் வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க வெஜினால, அந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ண வேணாம். ஸோ சேஃப்டியாக இருந்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங், வாக்கிங் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எந்தளவு வாக்கிங் போகாமல் உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கீங்களோ அந்தளவு வந்து உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கும். நஞ்சு கூட ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பார்த்தீங்கன்னா இன்டர்கோஸ், இன்டர்கோஸ்ன்ற விஷயம் கட்டாயம் நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். எந்த அளவு அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்கள் பேபி சேஃப்டி. ஸோ இந்த மாதிரி விஷயம், இந்த மூணு விஷயத்த தான் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், ரொம்ப வந்து நஞ்சு கொடி சுற்றிட்டு இருக்கு ஆப்ரேஷன் சொல்லி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு பேபினா கொஞ்சம் ரேர் தான், ஏன்னா நார்மல் டெலிவரி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இல்லைனா வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ வந்து கொஞ்சம் ரேர் தான் நார்மல் டெலிவரி ஆகிறது. பட் செகண்ட் பேபிக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் 100% வந்து நார்மல் டெலிவரி தான். ஸோ நோ ப்ராப்ளம், ஃபஸ்ட்டு பேபிக்கு நார்மல் டெலிவரி ஆகும் கண்டிப்பாக நம்புங்க. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள், நார்மல் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நார்மல் டெலிவரி ஆகணும் நான் சாமியிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.